ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பூரில் இருந்து மகாலட்சுமி பேசுகிறேன். உமன்ஸ் கிரியேட்டர் குரூப்லேருந்து இன்றைக்கி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு பென்சில் பவுச் குட்டீஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் ரெண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மார்க் பண்ண பென்சில் இல்லை ஸ்கெட்சு, பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று, அது நம்ம ப்ரௌன் ஷீட் போட்டு நோட்புக்ஸ்க்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போடுவோம் இல்லையா, அந்த திக்னஸ் இருந்தால் போதும். அது மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸு, தென் டெம்ப்ளேட். இன்றைக்கி வந்து நான் ஒரு டர்டில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, டெடிபேரோ, ஐஸ்கிரீமோ, மேங்கோவோ, எல்லாம் என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டர்டில் டெம்ப்ளேட் வந்து சர்க்கிள் போட்டு ஹேண்ட்ஸு, லெக்ஸு, அதனுடைய பேக் சைட் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஓவல் சைஸ் போட்டு உள்ளார ஐஸ் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி இந்த ஷேப், அதனால் இது எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி ஃபைன் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது ஃபோம் ஷீட்டில் வச்சு அதையும் ஃபைன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஃபோம் ஷீட்டில் அந்த டர்ட்டிலுடைய சென்டர் பார்ட்டோடைய இன்னர் சர்க்கிள் மட்டும் கட் பண்ணணும். அவுட்டர் சர்க்கிள் கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நிற்காது, இன்னர் சர்க்கிள் மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸ் ஒன்றும் இல்லையா, நோட்புக் ரேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, ஹோல்டு ரேப்பர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து இந்த ஃபோம் ஷீட்டோடைய பாடி பார்ட் இருக்குல்ல இது மேலே வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை கட் பண்ணி ஃபோம் ஷீட்டுக்கு மேலே ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடணும் ரவுண்டாக. அதுக்கப்புறம் இது இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஃபோம் ஷீட்டில் ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து அதையும் அந்த டர்ட்டில் மேலே மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு மீதி இருக்கிற ஃபுல் சைடையும் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒரு 5 to 10 minutes விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும், நல்லா ஒட்டிக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து ஒட்டலை அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டாப்லர் போட்டிங்கன்னா போதும். அது குழந்தைங்க கையில் குத்தாது, ஏன்னா ஃபோம் ஷீட்டில் வந்து ஸ்டாப்லர் உள்ளார போயிடும். ஸோ பயப்பட வேண்டாம். ஃபெவிகால் அப்புறம் ட்ரை ஆனவுடனே நீங்கள் அந்த ஸ்டாப்லர் கூட ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்ச அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கூகுள் ஐஸ் இருந்தால் கூட ஐஸ் ஒட்டிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பேப்பரில் ட்ரா பண்ணி ஐஸு ரெண்டும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், நடுவில் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம டர்ட்டில் ரெடி. இப்போது இந்த சென்டர் பவுச்சில் வந்து இது குட்டீஸ்க்கு கோசரம் தான் செஞ்சுருக்கேன், அதனால் பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் இது மட்டும் வச்சுக்கலாம். ஸ்கெட்ச் பென்ஸ் இது மாதிரி, கலர் பென்சில்ஸ் இது மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய ஸ்டூடெண்ட்ஸ், 6 to 10 students பென்சில் பவுச் வந்து அப்கமிங் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ இன் அனதர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.